மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம். ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ கடவுளினுடைய வாகனம், இதில் ஏற்கனவே நாக வாகனத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஒரு சிறப்பு அம்சமாக மயில் வாகனம். சார், இதில் என்ன சார் அதிசயம் இருக்குது? முருகனுக்கு உகந்தது மயில் வாகனம் அப்படிங்கிறது எல்லாம் அறிஞ்ச விஷயம். அதில் ஆன்மீகமும் அறிவியலும் எவ்வாறாக சேர்ந்திருக்கிறது? இந்த அருணகிரிநாதர் சொல்கிறார், மயிலேறும் முருகா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. நம்ம படியேறி முருகனை வணங்குகிறோம், ஆனால் மயிலேறும் முருகன், ஏன் முருகன் மயிலை செலக்ட் பண்ணால்? மயிலுக்கும் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஆலயங்களை சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அதனை சார்ந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். மொதல் இந்த மயிலை பற்றி நிறையா சொல்வதற்கு முன்னாடி, சிங்கமாகப்பட்டது ஆணும் சொல்கிற மாதிரி மயிலாகப்பட்டது ஆண், ஆண் மயில் தான் தோகை விரித்து ஆடும் இல்லையா. அப்போது நம்ம ஒரு பெண்ணினத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், ஒரு பெண்மை தான் அழகும்போம், கிடையாது. ஆணும் அழகு, அதனால தான் முருகனை அழகன்னு சொல்லப்பட்டிருக்குது. என்னை போல் அழகு பொருந்தியவன் சொல்லக்கூடியது தான் அந்த ஆண் மயில், அதுதான் மயிலேறு முருகன் பேர். இன்னொரு ஒரு பெரிய அதிக விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மயில் தொகையை வந்து நோட்டு புக்கில் வச்சுருப்பாங்க. சித்த மருத்துவத்தில், யுனானி மருத்துவத்தில், நம்ம வந்து கேரளா மருத்துவத்திலலாம் மயில் தொகையை யூஸ் பண்ணுவாங்க எல்லா இதுக்கும். அது ஆறி போயிடும், மருத்துவ குணம் கொண்டது. என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்னை வணங்கினாலே மகத்துவமான வாழ்க்கையும் நோயற்ற வாழும் கொடுப்பான் என் அப்பன் பழனிமலை முருகனுங்கிறதுக்காக தான் அவரை மயிலை செலக்ட் பண்ணான். இதை விட ஒரு அரிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மயிலாகப்பட்டது, இந்த பாம்புன்னு சொல்லக்கூடியதை காலில் மிதித்து கொண்டிருக்கும், நல்லா பார்க்கலாம். அந்த பாம்பை துவஷம் செய்யாது, மிதித்து கொண்டிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, நாகத்தினால் ஏற்படக்கூடியதை ஒரு கட்டுக்குள் வைக்கக்கூடிய அமைப்பு முருகனுக்கு உண்டு. அந்த முருகன் ஏறக்கூடிய அந்த மயிலுக்கு உண்டு. அந்த மயில் அந்த நாகத்தை கட்டுக்குள் வைக்கிது. அப்போது காலசர்ப்ப தோஷம், கடத்தர தோஷம், நாகதோஷம், இதெல்லாம் அறவே நீக்காது. சார், நீங்கள் திருமணத்துக்காக சொல்கிறீங்களா? அல்ல நேர்களே, விழுந்து விழுந்து வேலை பார்த்து சம்பள உயர்வு பெற முடியாதவங்கெல்லாம் மயிலேறு முருகன் மயில் வாகன முருகனை சேவிங்க, உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காலதாமத திருமணம் ஏற்படுது, எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணி நடக்கலைன்னு சொல்கிறவங்க மயில் வாகனனுடைய படத்தை வச்சு பொட்டு சந்தனம் வச்சுட்டு வாங்க, விரைவில் திருமணம் கூடும். மூணாவது, ஆண் மயில் அழகாக இருந்தாலும் கூட மயில் கூவுறதை பார்த்தீங்கன்னா குவா குவா அப்படின்னு, அதாவது குழந்தை போல் அல்ல, எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறான்னு கேட்கும். அந்த வார்த்தையை நீங்கள் அடுத்த தடவை மயில் கூவும் பொழுது கேட்டு பாருங்கள், முருகனை நோக்கி எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறான்னு கேட்குற மாதிரியே இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிராணியாகப்பட்டது, பட்சியாகப்பட்டது இறைவனை தேடுகிறது. பாமர மனிதா, நீயும் இறைவனை தேடுன்னு சொல்லாமல் சொல்லக்கூடியது மயில். அதனால தான் மயில் வாகனம்னு பேர். மகிழ் தோகை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உண்டது. இந்த மருத்துவ குணம் உள்ளது மயிலுடைய தோகைக்கு மட்டும் இல்லை, அது எதனால் வருகிறது? அப்பன் முருகன் மயில் மேல் அமர்ந்த நாள், தன் பாதத்துக்கு கீழே மயிலை வச்சனால தான். சார், இந்த இடத்துல நம்ம சேவலை எதிர்பார்க்க யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அசுரனை இரண்டாக கொண்ட பிறகு அவன் சொன்னான், நான் உன்னுடைய தீவிரமான பக்தர், ஆனால் உன்னை அடைவதற்கு நான் அசுரனாக இருந்தால் தான் உன்னை அடைய முடியும்னு சொன்னனால முருகன் மனம் உருகி அவனுக்கு சேவல் கொடியாகவும் வேலாகவும் ஏற்பட்டதா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சேவல் கொடியாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் கூட முழு வாகனமாக வயல் வாகனம் மட்டும்தான் உண்டு. இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தை பார்ப்போம். எண்ணற்ற குன்று தோரமெல்லாம் முருகன் இருப்பான்னு சொல்லியிருக்கோம். எண்ணற்ற முருகன் கோயிலில் நின்ற கோலம், திருமண கோலம், அல்லது உட்கார்ந்த கோலம், அமர்ந்த கோலம், சில கோயிலில் வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை முருகனை பெண்ணாகவே சேலை கட்டி பார்க்கக்கூடிய அரிய கோயிலெலாம் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஆலயங்கள்லாம் இருக்கும் பொழுது மயில் வாகனம்னு சொல்லக்கூடிய இந்த மகிழ் அழகு பொருந்தியது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அலையும். அந்த அம்சம் சொல்லுவாங்க, அந்த அம்சம் எல்லா மயில் வாகனத்திலையும் வந்துடாது. அது மரமாக இருக்கட்டும், அல்லது சதுப்பியாக இருக்கட்டும், அல்லது பழங்கால மயிலாக இருக்கட்டும், அந்த முருகனை ஜோடித்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், அந்த மயில் வாகனத்தில் ஏற்றும் பொழுது இந்த மயில் அழகு பெற்றாதான் முருகன் அழகு பெறுவானா? மயிலுக்கும் முருகனுக்கும் அவ்வளோ தொடர்பு. அப்போது இந்த மயில் செழிப்பம் பெறணும்னா அகக்கண்ணை திறந்து பார்க்க வேணாம், அந்த மயில் வந்து சிறப்பாக இருக்கணும். அப்போ பக்தியை உணர்த்தது அந்த இடத்துல. ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன், இப்போ திருச்செந்தூரில் மயில் வாகனம் பாருங்களேன் சிறப்பாக, அதே பழனியில் மயில் வாகனம் பாருங்களேன் சிறப்பாக இருக்கும். மிச்ச ஊரில் மயில் வாகனத்தை சிறப்பாக செய்கிறாங்க, ஆனால் இந்த அஃப்ராக்ஷன் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஏற்படுதா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா எந்த கோயிலையும் எந்த மயிலையும் நான் குறைவாக செய்ய சொல்லலை, எல்லா கோயில்லையுமே முருகனையும் முருகனுடைய வழிபாடும் சிறப்பாக செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் மயில் வாகனம் இருக்குது. ஆனால் வெகு சில கோயில்களே ஈர்ப்புத்தன்மை கொண்ட மயில், நிஜாம் மயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதில் திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை,
இப்போ ஸ்ரீ இடை காலத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலில் முருகனோடுக்கு ஒரு மயில் வாகனம் செஞ்சாங்க. சாட்சாட்சமாக மயில் வந்து இருக்கிற மாதிரி அமைக்கிது. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிற சித்தி விநாயகர் கோயில்னு சொல்லி அங்கே ஒரு மயில் வாகனம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே சாட்சா அந்த வாகனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது மயிலே முருகன் உட்கார்ந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுது. சதுப்பி கையில் இல்லை, செதுக்குவன் கையில் இல்லை, மனதில் இல்லை. தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் தன்னுடைய பக்தனுடைய உருவம் கூட பக்குவமாக வரும்னு சொல்வதற்கு எடுத்துக்காட்டு மயில். அதனால தான் நம்ம நாட்டினுடைய தேசிய பறவை மயில். ஏன் தேசிய பறவை மயிலாக வச்சாங்க? அது ஆண் பறவை, அது போக அழகு உள்ளது, வீரம் உள்ளது, எதுக்கும் ஒருவனுக்கு கட்டுப்பட்டது. ஒருவன்னா தலைவர் முருகனுக்கு கட்டுப்பட்டது. அப்போ எதுக்கும் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறனால தான் நம்ம தேசிய பறவையாக கூட மயில் வச்சாங்க. ஸோ மயில் வாகனத்தை செவிக்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு மனோபாவத்தையும் மன தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அதனால தான் அருணகிரியார் பாடினால் மயிலேறும் முருகா அப்படின்னு சொல்லி பாட்டு பண்ணார். இந்த மயிலில் பாடத்தை வீட்டில் வச்சுக்கிறது. இப்போது மயிலை வச்சுக்கணும்னா மயிலை பிடிச்சி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. மயில் இறகாகப்பட்டது வெளியில் கிடைக்கும். இந்த மயில் ரேகை என்ன தெரியுமா செய்யும்? இது காத்துல உள்ள அசுத்தங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மயிலுக்கு உண்டு. அதனாலதான் குழந்தைகளை சொல்லுவாங்க, புஸ்தகத்துல மயில் வச்சுக்கோ அல்லது உன்னுடைய நோட்டு புக்கில் மயில வச்சுக்கோன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, ரொம்ப நாளா அந்த புஸ்தகத்தை தொடக்காம இருந்தோம்னா ஒரு அட்டையில இருந்து ஒருவோட வாடை வரும், அந்த வாடையை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மயில் ரகைக்கு உண்டு அப்படிங்கிறது உண்டு. இந்த மயில் ரகையில குழப்பி பூசப்பட்டக்கூடிய எண்ணெயும் மயில் இறையில் குழப்பப்பட்ட இந்த உபுதியும் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆக முருகனாகப்பட்டவன் ஆன்மீக சார்ந்தவன், அறிவு சார்ந்த விஷயமாகவும் மயில் வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது நாம் அதை கும்பிட்டும் அறிவியல் ரீதியாக அதை அனுபவித்தும் வெற்றி பெறுவோமாக என்று சொல்லி மயிலேறு முருகனை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பூணம் கோரக்நாடுமே டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.